அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த 6வது வகுப்பு கணித பாடத்திற்கு உங்களை வருகவென வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷம் தானே? நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த 6வது வகுப்பு மாணவர்களுக்கான கணித பாடம், இந்த கணித பாடத்தில் நம்ம முதலாவது பார்த்த அந்த பின்ன எண்களோட தொடர்ச்சியை தான் மாணவர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பின்ன எண்களோட தொடர்ச்சி அந்த பாடம் தான் இன்னைக்கு 3வது பாடம் படிக்க போகிறோம். மாணவர்களே, நீங்கள் ரொம்ப அருமையாக கணக்கு செய்கிறீங்க. உங்கள் எல்லோரும் பக்கத்தில் நாங்கள் இல்லைங்கிற குறையை தவிர நீங்கள் ரொம்ப அருமையாக புரிந்து கணக்கில் போடும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாணவர்களின்னு பார்த்தீங்கன்னா, போன வகுப்பில் அதாவது பின்ன எண்களில் எது எது பின்ன எண்கள், பகுதி தொகுதி கொண்ட எல்லா எண்களுமே பின்ன எண்களாகத்தான் வரும், சரிங்களா? பகுதி தொகுதி இருக்க எல்லா எண்களுமே பின்ன எண்கள் தான் சார் சொன்னேன். அதுக்கு அந்த பகுதி தொகுதி எது அப்படிங்கிறதுக்கு நம்ம மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு சார் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொன்னேன்னா, நம்ம காலோட இந்த முட்டுக்கு மேலே வரக்கூடிய தொடைப்பகுதியை தோன்னு வச்சு தொகுதியாகவும், கீழே இருக்கக்கூடிய பாதத்தை பான்னு வச்சுக்கிட்டு பகுதி, அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த கோட்டுக்கு கீழே இருக்குது பகுதியும் மேலே இருக்குது தொகுதின்னு சொல்லி கொடுத்தேன், சரியா மாணவர்களே? அப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சரியா? அடுத்தது பாருங்கள் மாணவர்களே, 1000 கிராம் ஒரு கிலோகிராம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 1000 அப்படிங்கிறத நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ 750 கிராம் எப்படி சொல்லலாம், அது எப்படி 1/4 கிலோவாக ஆச்சு அப்படின்னா, 1000க்கு 750 கிராம், நல்லா கவனிங்க, 1000க்கு 750 கிராம் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 750 1000 வகுக்கணும். இதுதான் இது பகுதி, இது தொகுதின்னு வச்சுக்கோங்க மாணவர்களே. இப்போ பாருங்கள், இதை வகுக்கிறதுக்கு என்னென்னா, முதல்ல 10 வகுக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், மேலேயும் கீழே ஒரு சைஃபர் அடிக்கிறேன். 10 வகுக்கிறதுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு பூஜ்ஜியத்தை அடிக்கிறேன், சரிங்களா? இப்போ 1000 100 10 இருக்குது, 750 75 10 இருக்குது, சரியா மாணவர்களே? இப்போ அடுத்தது எவ்வளோன்னா, 75/100. இதை நீங்கள் பாருங்கள், மேலையும் கீழேயும் நம்ம ஒரே வாய்ப்பாடால் வகுக்கணும். இப்போ எந்த வாய்ப்பாடால் வகுக்கலான்னா, நல்லா கவனிங்க, 5வது வாய்ப்பாடால் வகுக்கிறேன். இது எவ்வளவுதுன்னா, நல்லா கவனிங்க, 100 25, இதில் வந்து 1 5 5 25, இதில் 2 10 0, அப்போ 15/20. இதை திருப்பி 5 வகுக்கிறேன், 4 5 20 3 15, அப்போது நல்லா பாருங்கள் மாணவர்களே, இந்த 750 கிராம் 750 கிராம் என்பது 1/4 கிலோகிராம். நல்லா கவனிங்க மாணவர்களே, கீக்கி அப்படின்னா கிலோகிராம், நல்லா கவனிங்க மாணவர்களே. அதாவது நம்ம இந்த 1000 கிராம் அப்படிங்கிறத ஒரு பகுதி, அதாவது 1 கிலோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, 1000 கிராம்ங்கிறது 1 கிலோ, சரியா? இப்போ அந்த 750 கிராம் அப்படிங்கிறது 1/4 கிலோவாக எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு தான் இங்கே சொல்லியிருக்கேன். 1000க்கு 750 அப்படின்னு சொன்னால், இந்த 1000 இந்த 750 நம்ம முதல்ல 10 வகுக்கிறோம். 10 வகுக்கிறதுக்கு சார் ஒரு பூஜ்ஜியத்தை அடிச்சிட்டேன், மீதி பார்த்தீங்கன்னா 75 75/100, கீழே பகுதி 100, மேலே தொகுதி 75, சரிங்களா? திருப்பி 5 வகுக்கிறேன், பாருங்கள், 20 100 20 25 20 5 இருக்குது, இதில் 75/15 5 இருக்குது, சரிங்களா? இப்போ அந்த 15 20 5 வகுக்கிறேன், 3 5 15 4 5 20, அப்போ 4 3, அதாவது 1/4 கிலோகிராம் இந்த 750. இதே மாதிரி நம்ம 500 அடித்தோம்னா 2/1, அதாவது 1/2 கிலோகிராம். 250 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 1/2 கிலோகிராம். இப்படி கால்ங்கிற ஒரு பின்ன பகுதியாக மாற்ற முடியும். அதாவது கிராம நம்ம கிலோவில் ஆக்கும்போது அது பின்ன பகுதியாக மாறும் மாணவர்களே. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், எப்படி கிராம்லேருந்து கிலோவாக மாற்றும் போது எப்படி பின்னமாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மாணவர்களே. பார்த்தோம், அதாவது சர்க்கரை ஒரு பொட்டலத்தில் 500 கிராம் இருக்குது, அந்த 500 கிராமை 4 பொட்டலங்களில் ஆக்குறதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு அந்த கணக்கு பார்த்தோம், சரியா மாணவர்களே? இப்போ அந்த 500ங்கிறது 1/2 கிலோவாக ஆக்கணும், 1/2 கிலோவோட 4 மடங்கு பார்த்தோம், நல்லா கவனிங்க,
அரை கிலோவோட 4 மடங்கு அப்படின்னு பார்த்தோம். 4 மடங்கு பார்க்கும்போது 2 ஆன்சர் வந்துச்சு. சரியா மாணவர்களே, இப்போ இங்கே இது எதுக்கு அப்படி சார் வந்து திருப்பி அந்த கணக்கை எதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, இங்கே பெருக்கும் போது பாருங்க, எல்லா இயலங்களுக்கும் பகுதி 1 இருக்கும். எல்லா இயலங்கள் எந்த நம்பர் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அந்த பகுதி 1 இருக்கும். அதாவது நம்ம இது பகுதி இது தொகுதின்னு வச்சோம்னா இங்கே வந்து பகுதி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 இருக்கும் மாணவர்களே. நல்லா கவனிங்க, எல்லா இயலங்களுக்குமே பகுதி 1 தான். சரிங்களா? அப்போ ஏன் இந்த 1 நம்ம போடுறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரே ஒரு பகுதின்னு அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த நம்ம 1 போடுறது இல்லை. சரிங்களா? அது எப்போ நமக்கு அப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பின்னங்களோட பெருக்கல் வரும்போது, பின்னங்களோட பூட்டல் வரும்போது தான் தெரியும். சரியா? இப்போ பாருங்கள், 4 முழு எண் இருக்குது. இந்த முழு எண் அதாவது இயலன்னு சொல்லுவோம். அந்த இயலனுக்கு பகுதி, எல்லா இயலன்களுக்குமே பகுதி 1 இருக்குது. இப்போ நம்ம அதை எப்படி பெருக்கணும்னா, இங்கே மேலே இருக்க இந்த எண்ணையும், சரிங்களா, இந்த பின்ன எண்ணில் இருக்கக்கூடிய தொகுதியும் பெருக்கி போட்டுட்டு கடைசியில் நம்ம என்ன செய்யணும், இந்த பின்ன எண்ணில் இருக்கக்கூடிய பகுதியால் நம்ம வகுக்கும். அதுதான் நமக்கு கணக்கு. திருப்பி ஒரு சார் ஒன்று சொல்லித்தரேன். அந்த அறையோட 4 மடங்கு பார்க்கும்போது எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், எல்லா இயலன்களுக்குமே பகுதி 1 இருக்கும். நம்ம அந்த 1 போடுறது இல்லை. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு நாள் 4 அப்படின்னு நம்ம பெருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த 4 வந்துச்சு, இந்த பகுதி 2 அப்படியே வந்துச்சு, இந்த 2 இந்த பகுதியை பெருக்கும்போது 2 பார்த்தீங்களா, 2 ஒன் 2 2 ஒன் 2. சரியா? ஏன் இந்த பகுதி அப்படியே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பகுதி எல்லா இயலன்களுக்குமே 1 இருக்கிறதுனால 1 கொண்டு போய் நீங்கள் எந்த நம்பரை பெருக்கினாலும் என்ன விடை வரும்னா அதே நம்பர் தான் வரும். அப்போ இதை 1 போட்டுட்டு பெருக்கினாலும் போடாமல் பெருக்கினாலும் கரெக்டு தான். அப்போ நீங்கள் நம்ம சாதாரணமாக கணக்கு செய்யும்போது பாருங்கள், இப்போ இப்படி தான் நம்ம செய்வோம். இப்போ ஏன் இங்கே பகுதி சார் 1 போடலைன்னா, எல்லா இயலன்களுக்கும் பகுதி 1 இருக்கும். அந்த பகுதி 1 போட்டாலும் அந்த எண்ணால் 1 எதை பெருக்கினாலும் அதே எண்ணதே வர்றதுனால சார் 1 போடலை. பாருங்கள், அப்போ இந்த கணக்கு செய்யும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பின்ன எண்ணை நம்ம பெருக்கும்போது பின்ன எண்ணோட தொகுதியோட அந்த பெருக்க வேண்டிய எண்ணை பெருக்கிட்டு பகுதியால் வகுக்கணும். ஒரு நாள் 4 இந்த பகுதி அப்படியே வகுத்தலாம் மாறிடும். இந்த பகுதி கீழே வகுத்து போடணும். அதுதான் இங்கேயும் வந்து சார் சொன்னேன். சரிங்களா? அதுக்காக வேண்டியதான் இந்த 1 ஒன் 2 வச்சுட்டு அதுதான் இங்கேயும் அப்படியே 2 அப்படியே வந்துருச்சுன்னு சொன்னேன். அப்போ நம்ம 1 போட்டு செஞ்சாலும் 1 போடாமல் விட்டுருந்தாலும் கணக்கு கரெக்டு தான். அப்போ இந்த பகுதி 1 இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த 1 போட்டேன். சரியா மாணவர்களே, இந்த 1 தெரியப்படுத்துகிறேன். ஏன் அப்படின்னா, அடுத்து நம்ம படிக்கக்கூடியதில் உங்களுக்கு தெரியும் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த 1 ஏன் வந்துச்சு சார், ஏன் போட்டார். அப்போ எல்லா இயலன்களுக்குமே பகுதி 1 தான், அதை மறந்துடக்கூடாது. எல்லா இயலன்களுக்குமே பகுதி, ஒரே பகுதி. இப்போ நம்ம 5 சொன்னோம்னா 5 பகுதி 1 இருக்குது. அதனால் நம்ம அதில் 1 பகுதி இல்லைன்னு சொல்ல, பகுதி 1 இருக்குது. சரியா மாணவர்களே, இப்போ பாருங்கள், இதை ஒரு நாள் 4 அப்போ இந்த பின்னத்தோட தொகுதியோட இந்த இயலனை பெருக்கிட்டு அந்த பகுதியை வச்சு நம்ம வகுக்கிறோம். அப்போ 1 ஒன் 2 மேலே எப்பயுமே பின்னத்தில் மேலே இருக்க என்ன தொகுதியை கீழே இருக்க பகுதியால் வகுக்கணுங்கிறது தான் விதி. சரிங்களா? 4 2 வகுத்தோம்னா 1 ஒன் 2 2 ஒன் 4. அப்போ இங்கே வந்து 2 கிலோகிராம் கிடச்சிது நமக்கு. நேற்று ஆன்சர் 2 கிலோகிராம் கிடச்சி. அப்போ இது உங்களுக்கு புரிஞ்ச மாணவர்களே, எல்லாத்தையும் எழுதி எடுத்துக்கோங்க. மாணவர்களே, நமக்கு பாட புஸ்தகத்தில் 28 இருக்கக்கூடிய அந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய எத்தனை பாகம், ஒரு முக்கோணத்தை கொடுத்துட்டு அந்த முக்கோணத்தில் சிறிய சிறிய முக்கோணங்கள் நிறையா இருக்குது, அந்த முக்கோணத்தில் இந்த சிவப்பு நிறம் நல்லா கவனிங்க, எத்தனை பாகம் அப்படிங்கிற தலைப்பில் படத்தில் பெரிய முக்கோணத்தில் எத்தனை பாகங்களில் சிவப்பு நிறம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் கணக்கு மாணவர்களே. படத்தில் இருக்க முக்கோணத்தில் என்ன செய்யணும், எத்தனை பாகங்களில் சிவப்பு நிறம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பெரிய ஒரு முக்கோணத்துக்குள்ளே நிறைய முக்கோணங்கள் இருக்குது. அந்த முக்கோணத்துக்குள்ளே சில முக்கோணங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கலர் கொடுத்துருக்காங்க, சிலதுக்கு கலர் கொடுக்கல. இப்போ இந்த கலர் கொடுத்த பகுதி எவ்வளவு, பாகம் எவ்வளவு, எத்தனைக்கு எத்தனை பாகம் நிறம் கொடுத்துருக்காங்க. அப்போ நல்லா கவனிக்கமானவர்களே,
அந்த படத்தில் இப்போ முதல்ல நான் அந்த படத்தை நல்லா கவனிங்க. முக்கோணம் எத்தனை முக்கோணம் இருக்குன்னு நீங்கள் முதல்ல அந்த படத்தை பார்த்து நீங்கள் எண்ணிக்கணும். மாணவர்களே, இந்த படத்தை நல்லா கவனிங்க. சிவப்பு நிறம் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆறு முக்கோணங்கள் சேர்ந்து ஒரு சிவப்பு நிறம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ஆறு முக்கோணங்கள் சேர்ந்து சிவப்பு நிறம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ஆறு முக்கோணங்கள் சேர்ந்து சிவப்பு நிறம் கொடுத்துருக்காங்க. சரியா மாணவர்களே? இப்போ இந்த கணக்கு எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் மாணவர்களே. எத்தனை பாகம்? இதுதான் தலைப்பு. அதாவது மொத்த முக்கோணங்கள் எவ்வளவு? எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா எண்ணி வரும்போது எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னா மொத்தமா நம்ம எண்ணி பார்த்தீங்கன்னா 25 முக்கோணங்கள் இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த 25 முக்கோணங்கள்ல சிவப்பு நிறம் கொடுத்த முக்கோணம் எவ்வளவு? இதே கேள்வி. நல்லா கவனிங்க. 25ல நல்லா கவனிங்க. மொத்த முக்கோணம் 25. இந்த 25ல எத்தனைக்கு நிறம் கொடுத்துருக்கான் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு ஆறு முக்கோணத்தை சேர்த்து வச்சுட்டு நிறம் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. ஆறு முக்கோணம் மாதிரி மூன்று பகுதிக்கு நிறம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறு பகுதியை மூணால் பெருக்கணும். அப்போ பெருக்குனீங்கன்னா இந்த விடை கிடைச்சிடும். நல்லா கவனிங்க. 25 ஆறு பகுதி கொடுத்துருக்காங்க. மூணால் நம்ம என்ன செய்யணும்? பெருக்கணும். இதை நல்லா யோசிச்சு பாருங்கள் மாணவர்களே. நல்லா கவனிங்க. இங்கே ஆறு பகுதியை சேர்த்து வச்சு ஒரு பகுதி ஆக்கியிருக்காங்க. ஆறு முக்கோணத்தை சேர்த்து ஒரு வட்டம் ஒரு அருங்கோணம் ஆக்கி அதுக்கு ஒரு நிறம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு அருங்கோணம் ஆக்கி அதுக்கு நிறம் கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அந்த 25ல எத்தனை பாகத்துக்கு சிவப்பு நிறம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மேலே இருக்க தொகுதியும் இப்போ சார் சொல்லி கொடுத்த கணக்கை பாருங்கள். ஒரு எத்தனை மடங்கு அந்த முக்கோணம் எத்தனை மடங்கில் நிறம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஆறு முக்கோணத்தோட மூன்று மடங்கு. ஒரு ஆறு முக்கோணத்தை சேர்த்து வச்சு நிறம் கொடுத்துருக்காங்க. அதோட மூன்று மடங்கு. அப்போ 6 × 3 = 18 25. அப்போ இங்கே எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ல் 18 பாகம் நிறம் கொடுத்துருக்காங்க. 25ல் 18 பாகம். அதாவது ஒரு மடங்கு 6 பாகம்னா அதோட 3 மடங்கு எவ்வளோ? ஒரு ஆறு முக்கோணத்தை ஒன்றா சேர்த்து ஒரு அருங்கோணமாக்கி அதுக்கு நிறம் கொடுத்துருக்காங்க. அதோட 3 மடங்கு. 3 பெருக்கும்போது 18 பாகம். 25ல் 18 பாகம் நிறம் கொடுத்துருக்காங்க. இங்கே பகுதி 25, தொகுதி வந்து 18. மாணவர்களே நல்லா கவனிங்க. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மொத்த பாகத்தை கண்டுபிடிக்கணும். அது பகுதியை வச்சுக்கிட்டு மீதி வரக்கூடியதெல்லாம் தொகுதியாக வைக்கிறோம். அந்த தொகுதியில் என்ன கேள்வி கேட்குறாங்க? நிறம் கொடுத்ததா நிறம் கொடுக்காது தான். இப்போ இங்கே நமக்கு நிறம் கொடுக்காத பகுதி எத்தனைன்னு கேட்டாலும் நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ இந்த 25ல் இந்த 18 கழிச்சிங்கன்னா மீதி இருக்குது. நிறம் கொடுக்காத பகுதின்னு நீங்கள் கேட்டாலும் சொல்ல தெரியும். 25ல் 18 போச்சுன்னா மீதி எவ்வளவோ அதுதான், அந்த 7 பகுதி தான் உங்களுக்கு நிறம் கொடுக்காத பகுதி. ரெண்டு கேள்வியும் கேட்டாலும் நமக்கு பதில் சொல்ல தெரியும். நிறம் கொடுத்தது எது, நிறம் கொடுக்காதது எது. சரியா மாணவர்களே? இப்போ அடுத்த கணக்கு போகலாம். மாணவர்களே, நம்ம பாடப்புஸ்தகத்தில் 29 பக்கம் இருக்கக்கூடிய அந்த கணக்கை பார்க்கலாம். நல்லா கவனிங்க. பாகமும் பெருக்கலும் அப்படிங்கிற கணக்கில் பார்த்துங்க. 6 மீட்டர் நீளமுள்ள நாடாவை 2 சம பாகங்களாக பாகங்களாக ஆக்கப்பட்டது. ஒவ்வொரு துண்டு நீளம் எவ்வளவு? நல்லா கவனிக்கமானது. 6 மீட்டர் நீளமுள்ள நாடா இரு சம பாகங்களாக ஆக்கப்பட்டது. ஒவ்வொரு துண்டின் நீளம் எவ்வளவு? நம்ம இந்த கணக்குக்கு ஏன் நம்மளால் விடை சொல்ல முடியும்? 6 மீட்டர் நீளம் இருக்குது, அதை 2 சம பாகமாக்கினா 3 மீட்டர் 3 மீட்டர். ஆனால் அப்படி சொல்கிறபோது அதை நம்ம கணக்கில் கொண்டு வரணுமானவர்களே நல்லா கவனிங்க. மொத்த நீளம் நாடாவின் நீளம் நல்லா கவனிங்க. ஆறு மீட்டர் மீ போட்டால் மீட்டர்னு அர்த்தம். சரியா மாணவர்களே? 6 மீட்டர். இதை 2 சம பாகங்கள் ஆக்கும்போது நல்லா கவனிங்க, 2 நம்ம வகுக்கணும். சரிங்களா? 2 சம பாகம் ஆக்கணும்.
ரெண்டாவது வகுக்கும் போது பாருங்க 3 மீட்டர் கிடைச்சிருச்சு. சரியா, இதை எப்படி அப்படின்னு நம்ம இந்த பின்னத்துக்குள்ள எப்படி செய்யறது அப்படின்னா, அந்த இரண்டால வகுக்கிறோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதோட பகுதி ரெண்டு சம பாகமா ஆக்கணும் அப்படிங்கிறது பகுதி. ஆறை என்ன செய்யணும் மாணவர்களே, அதை நம்ம பாருங்க ரெண்டால வகுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இங்கே ரெண்டால வகுத்துருக்கோம், 3 மீட்டர் கிடைச்சிருக்கு மாணவர்களே. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6 மீட்டருங்கிறத ரெண்டால 1/2 நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பெருக்கிறது. ஏன் பெருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நல்லா கவனிக்கணும்களே, எல்லா வகுக்கக்கூடிய எண்ணோட தலைகீழியால் பெருக்கணும்னா விடை கிடைக்கும் மாணவர்களே. எந்த எண்ணை நம்ம வகுக்கணுமோ, எந்த பின்ன எண்ணால் நம்ம வகுக்கணுமோ, எந்த பின்னத்தை ஒரு முழு எண்ணால் வகுக்கிறதுக்கு பதில் அதோட தலைகீழியால் நம்ம பெருக்கிட்டோம்னா விடை கிடைக்கும். இப்போ இந்த 6 2 வகுக்கிறதுக்கு பதிலாக இதோட தலைகீழி இப்படி, இந்த 1 எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நான் தான் எல்லா இயல் எண்களுக்குமே, அந்த எல்லா இயல் எண்களுக்கும் பகுதி 1 இருக்குன்னு நான் சொன்னேன். இப்போ பகுதி மேலே போயிடுச்சு, தொகுதி கீழே வந்துட்டு, அதுதான் தலைகீழி. சரிங்களா, பகுதி மேலே போயிடுச்சு, தொகுதி கீழே வந்தோடனே தலைகீழி. இப்போ பாருங்கள், 6 அரை பகுதி, அதை சொல்லும் போது என்னென்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 அரை பகுதி, பகுதி எவ்வளவு, 6 பகுதி எவ்வளவு, இதுதான் கணக்கு. நம்ம இதை சொல்லும் போது வேறு மாதிரி தலைகீழி ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத விட ஈஸியாக சொன்னேன். 6 பகுதி எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, 6 2/1 அதாவது அரை பாகம் எவ்வளவு அப்படின்னா, அப்படியே நீங்கள் பெருக்கணும். இந்த எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு பின்ன எண்ணோட ஒரு இயல் எண்ணை பெருக்கும்போது அந்த இயல் எண்ணை பின்ன எண்ணோட தொகுதியோட பெருக்கி பகுதியால் வகுக்கணும். நல்லா பாருங்கள், 6 6 2 வகுக்கிறோம், திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு 3 3 மீட்டர் ஆன்சர் கிடைச்சிடும். நல்லா பாருங்கள் மாணவர்களே, இது என்ன பண்ணணும்னா, 6 2 வகுக்கிறதுக்கு அரையால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பெருக்கியிருக்கோம். சரிங்களா, இப்போ அதே இது வேறு கணக்கு ஒன்று கேட்டானா, இந்த 6 4/1 4 சம பாகமாக்குனா எவ்வளவு அப்படின்னா, 1/4 பெருக்கிட்டா போதும். 6 3 சம பாகமாக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, 6 1/3 நம்ம பெருக்கிட்டோம்னா போதும் மாணவர்கள். நல்லா கவனிங்க மாணவர்களே, 6 சமபாகமாக பிரிக்கிறது அரையால் பெருக்கியிருக்கோம். 6 3/3 பிரிக்கணும்னா 1/3 பிரிக்கணும். 6 4 சமபாகமாக்கணும்னா 1/4 பெருக்கணும். அப்போ நமக்கு விடை கிடைக்கும் மாணவர்களே. இப்போது அதனால் தொடர்ச்சி 800 கணக்கு பார்க்கலாம். நல்லா பாருங்க, 2 மீட்டர் நாடாவை 3 சமபாகங்களாக ஆக்கினால், நல்லா கவனிங்க, 2 மீட்டர் நீளமுள்ள நாடாவை 3 சமபாகங்களாக ஆக்கினாலோ அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நல்லா கவனியமானவர்களே, முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ நமக்கு இந்த புஸ்தகத்தில் கொடுத்துருக்க இந்த பகுதியை பாருங்கள், அந்த 2 மீட்டர் நாடாவை ஃபஸ்ட்டு 1 மீட்டராக பிரிச்சுருக்கோம். நல்லா பாருங்கள், 1 மீட்டராக பிரிச்சுருக்கோம். சரிங்களா, அந்த 1 மீட்டராக பிரித்து 2 மீட்டரை 1 மீட்டராக பிரிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், அந்த ஒவ்வொரு மீட்டரையும் 3 3 பகுதியாக பிரிச்சுருக்கோம். முதல்ல பிரித்த 1 மீட்டரை 3 பகுதியாக பிரிச்சிட்டோம், அடுத்து பிரிச்சிருக்க 1 மீட்டரை 3 பகுதியாக பிரிச்சுருக்கோம். அப்போ மொத்தம் இங்கே 6 கீழே கிடச்சிருக்கு, அந்த 2 மீட்டர் 6 சமபாகங்களாக பிரிச்சுருக்கோம். முதல்ல 1 மீட்டரை 2 சமபாகமாக பிரித்தோம், 1 மீட்டராக. அடுத்து அந்த 1 மீட்டரை 3 சமபாகமாகவும் இன்னொரு மீட்டரை 3 சமபாகமாகவும் நம்ம பிரிச்சுருக்கோம். அப்போ மொத்தம் 6 சமபாகம் இருக்குது. இப்போ நமக்கு 1/3 தான் வேணும். அப்போ இந்த 1 மீட்டரில் 1/3, இந்த 1 மீட்டரில் 3 பிரித்து வச்சுருக்கோம், அதில் 1/3 பகுதியை நம்ம சேர்த்தோம்னா எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, அப்போ 1/2 கிடைக்கும். நல்லா பாருங்கள், 3 மாணவர்களே, இந்த 2 மீட்டர் நாடாவை 3 சமபாகமாக பிரிக்கிறத எப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு மீட்டர் எத்தனை பாகமாக ஆக்கணும், 3 சமபாகமாக்கணும். ரெண்டு மீட்டரை 3 வகுக்கணும். சரிங்களா, இதுதான் ஆன்சர். சரிங்களா, இதை வகுக்க முடியாது, அப்படியே வச்சிடலாம். இதை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது 2 மீட்டரை 6 மீட்டரை 2 சமபாகமாக்குறதுக்கு சார் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு இந்த முன்னாடி உள்ள கணக்கை ஒன்று கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தெரியும். 2 சமபாகம் வர அதில் பகுதி. சரிங்களா, 3 சமபாகம் ஆக்கிறதுக்கு, அதாவது பகுதினா அதில் அந்த 1 பை
ரெண்டால பெருக்கிருக்கோம். இதே மாதிரி இந்த 2 மீட்டரை 3 சமபாகமாக்குறதுக்கு நல்லா கவனிங்க, 1/3 பெருக்கணும் மாணவர்களே. நல்லா கவனிங்க. இப்போ சாரு சொன்ன முன்னாடி சொன்னதை திருப்பி நினைவு கூறுங்க. அதாவது 3 சமபாகம் 3 வகுக்கிறதுக்கு 1/3 பெருக்கிறோம். அதாவது ஏன் பெருக்கிறோம் அப்படின்னா, இந்த வகுக்க வேண்டிய எண்ணை தலைகீழி ஆக்கிட்டு பெருக்கிறோம், சரிங்களா? தலைகீழி ஆக்கும் போது என்னது, மேலே இருக்க 3ங்கிறது கீழே பகுதியாக வந்துடும், கீழே இருக்க 1, அதாவது 1 எல்லா எண்களுக்குமே பகுதியாக இருக்குன்னு சொன்னால் அந்த பகுதி மேலே போயிடும், பகுதியும் தொகுதி இடம் மாறி, அதான் தலைகீழி. நல்லா கவனிங்க. இப்போ மேலே இருந்த 3 கீழே வந்துருச்சு, மேலே இருந்த 1 மேலே போயிடுச்சு. அப்போ பாருங்க, 2 2 இந்த 3 அப்படி வந்துடும். இதே மாணவர்களை விடை நல்லா கவனிங்க. ஒரு எண்ணெய் பெருக்கும்போது மடங்காகும், வகுக்கும்போது அதோட தலைகீழி, அதாவது அந்த பகுதியை மேலே வச்சுட்டு தொகுதியை கீழே வைக்கிறதான் தலைகீழி, அதால் பெருக்கிட்டோம்னா விடை வந்துடும். இது சின்ன நம்பர்களுக்கு உங்களுக்கு தெரியாது மாணவர்களே, இனி நம்ம போக போக பெரிய நம்பர்கள் வரும்போது தெரியும். அதாவது வகுக்க வேண்டிய இந்த 2/3 வகுக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், 1/3 பெருக்கியிருக்கேன். பெருக்கும்போது நமக்கு அதே விடை வந்துருச்சு, சரிங்களா? செய்யும்போது நமக்கு கணக்கு தெரியும், சரியா மாணவர்கள்? மாணவர்களே, இப்போ இந்த கணக்கை பாருங்க. 5 கிலோகிராமின் கால் பாகம் எவ்வளவு? 5 கிலோகிராமின் கால் பாகம் நல்லா கவனி பாருங்க. 5 கிலோகிராம் கீக்கினா கிலோகிராமோட கால் பாகம், கால் பாகம்னா உங்களுக்கு தெரியும், கால்னா 1/4 என்பது கால், 1/2 என்பது அரை, 1/4 என்பது முக்கால் தெரியும். அப்போ 5 கிலோகிராமின் கால் பாகம் எவ்வளவு என்ன, இதே நமக்கு கேள்வி. நல்லா கவனிங்க. 5 கிலோகிராமோட கால் பாகம் நல்லா சொல்லியிருக்கேன், நான் சொன்னாததை திருப்பி நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு பின்ன எண்ணோட ஒரு இயல் எண்ணெய் பெருக்கும்போது அந்த பின்ன எண்ணோட தொகுதியோட அந்த இயல் எண்ணெய் பெருக்கிட்டு பகுதியால் வகுக்கணும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு பின்ன எண்ணோட இயல் எண்ணெய் பெருக்கும்போது பின்ன எண்ணோட தொகுதியோட பெருக்கிட்டு பகுதியால் வகுக்கணும். இங்கே தொகுதி எது, 1 1 அந்த எண்ணெய் பெருக்கிட்டு இந்த 4 4 பகுதியால் நம்ம என்ன செய்யணும், வகுக்கணும் மாணவர்களே. இதை தான் பெருக்கல் பாருங்கள். 5 5 1 5 பகுதி அப்படி போட்டுரும். இப்போ அந்த 5 4 வகுத்தா எவ்வளவு, நல்லா கவனிங்க. 5 4 வகுத்தா எவ்வளவு, 1 1 4 மீதம் 1. அப்போது இங்கே இந்த முழு பகுதியை இங்கே போட்டுட்டு இந்த மீதம் வந்ததை தூக்கி மேலே போட்டுட்டு இந்த பகுதி அப்படியே வரும், நல்லா கவனிங்க. இப்போ 5 கிலோகிராமோட கால் பாகம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, 1 1/2 கிலோகிராம். மாணவர்களே நல்லா கவனிங்க, 5 கிலோகிராமோட கால் பாகம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 1/4 பெருக்கியிருக்கோம், அதாவது இந்த காலால் பெருக்கியிருக்கோம். இப்போ பெருக்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நல்லா நினைவு கூறுங்க. பகுதியோட இந்த இயல் எண்ணெய் பெருக்கிட்டு தொகுதியால் வகுக்கணும். பகுதியோட பெருக்கும்போது 1 5 அல்லது 5 1 5 பகுதி 4 போட்டாச்சு. இப்போ அந்த 5 4 நம்ம வகுத்துருக்கோம். வகுக்கும்போது பாருங்கள், 1 1 4 மீதம் 1 வரதை மேலே போட்டுட்டு மீதியை மேலே போட்டுட்டு கீழே இருக்க பகுதி அப்படியே போட்டிருக்கோம். அப்போ எவ்வளவு, இது 1/2. அப்போது இந்த 5 கிலோகிராமோட கால் பாகம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4 கால் பாகம் அப்படின்னு 1/4 எவ்வளோன்னா 1/2 கிலோகிராம். மாணவர்களே, இப்போ நம்ம பாடப்புஸ்தகத்தில் 30 பக்கம் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி கணக்கில் மாணவர்களே 1வது கணக்கை நம்ம பார்க்கலாம். வாசிங்க மாணவர்களே. 9 லிட்டர் பால் 4 மாணவர்களுக்கு சமமாக பங்கு வைத்த போது 1 மாணவனுக்கு எத்தனை லிட்டர் பால் கிடைக்கும்? மொத்த மாணவர்களே 9 லிட்டர் பாலை 4 மாணவர்களுக்கு பங்கு வைக்கிறாங்க. அதில் 2 கேள்வி இருக்கு மாணவர்களே. அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 பேருக்கு சமமாக பங்கிட்டாலும், முதல்ல 4 பேருக்கு 9 லிட்டர் பால 4 பேருக்கு பங்கு வைக்கிறாங்க, 2வது பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு பங்கு வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க. எப்பயுமே ஒரு கணக்கை
ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசித்து பார்க்கணும் மாணவர்களே. இப்போ இந்த கணக்கை நல்லா கவனிங்க, இந்த கணக்கை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பாருங்கள் மாணவர்களே. 9 லிட்டர் பால், மொத்த பால் பார்த்தீங்கன்னா 9 லிட்டர். முதல்ல 4 மாணவர்களுக்கு சமமாக 9 நம்ம என்ன செய்யணும், 4 பேருக்கு பங்கு வைக்கும் போது 4 வகுக்கும் சரியா. 9 4 வகுத்தோம்னா என்ன ஆகும்னு பாருங்க. 9 4 வகுத்தோம், 1 நாள் 4, 2 நாள் 8, மீதம் 1 கரெக்டாக சொல்லியிருக்கேன். இந்த ஈவு வரதை போட்டுட்டு முழு எண்ணாக்கிட்டு மீதி வர பின்ன மேலே போட்டுட்டு வகுத்த 4 போட்டுக்கணும். அப்போ பாருங்க மாணவர்களே, இந்த 9 லிட்டர் பாலை 4 பேருக்கு சமமாக பங்கு வைக்கும்போது 4 வகுக்கிறோம், அப்போ எவ்வளோ வருதுன்னா 2.5 லிட்டர் பால் கிடைக்குது. இதவே வேறு முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 லிட்டர் பாலை 4 பேருக்கு சமமாக பங்கு வைக்கிறதுக்கு சார் சொல்லியிருந்தேன், இந்த 4 என்கிற எண்ணெய் தலைகீழி ஆக்கும்போது 1/4 வரும். இந்த 4 வகுக்கிறதுக்கு பதில் அதை தலைகீழி ஆக்கி, அதாவது பகுதியை தொகுதியாக்கி எல்லா இயல் எண்களுக்குமே பகுதி வந்து 1 வரும் அப்படின்னு சொன்னேன். அந்த 1 பகுதியை மேலே கொண்டுட்டு இந்த தொகுதி ஆகிய 4 கீழே கொண்டு அப்படி வந்து பெருக்கி போட்டுடலாம் பாருங்கள். 9 1 நாள் 4, இப்போ நமக்கு கணக்கு விடை வந்திருக்கும் பார்த்தீங்களா, நம்ம செஞ்சுருக்கோம். அது எப்படி அப்படின்னா நல்லா கவனிங்க, 9 4 வந்து 2 8, இதை 1/4 லிட்டர் மாணவர்கள் பெருக்கி போட்டாலும் நமக்கு தலைகீழியாக்கி பெருக்கி போட்டாலும் நமக்கு விடை கிடைக்கும், அப்படியே நம்ம வகுத்து போட்டாலும் விடை கிடைக்கும் சரியா மாணவர்களே. இப்போ இந்த பின்னத்தோட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை தலைகீழியால் வகுக்க வேண்டியதை தலைகீழியால் பெருக்கினாலும் நமக்கு விடை கிடைக்கும் சரியா மாணவர்களே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்போ இந்த 9 4 வகுக்கும்போது நமக்கு விடை கிடைச்சிருச்சு. அதுவே நான் வேற ஒரு முறையில் எப்படி செஞ்சேன்னா, அதோட தலைகீழி அதாவது இந்த 4ங்கிறதோட தலைகீழி என்னது 1/4, எல்லா இயல் எண்களுக்குமே 1 பகுதியாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ 1/4 நான் பெருக்கும்போது நமக்கு இந்த 2.5 லிட்டர் கிடைச்சி. அப்போ நல்லா கவனிங்க மாணவர்களே, 9 லிட்டர் பாலை 4 பேருக்கு பங்கு வச்சா ஒரு ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 9 லிட்டர் பாலை 3 பேருக்கு சமமாக பங்கு வைத்தார். மூணால் வகுத்தா ஈஸி, 4 3 3, 9 எத்தனை 3 இருக்குன்னா 3 3, அப்போ 3 லிட்டர் பால் ஒரு ஆளுக்கு கிடைக்கும் சரிங்களா. இதையும் அப்படியே நம்ம அந்த தலைகீழியால் பெருக்கினா சரியாக வருமானு பார்க்கறது பாருங்கள். 9 நம்ம தலைகீழிங்கிறது 1/3 பெருக்கணும் அப்படின்னா, 9 கீழே 3 வரும், வகுத்தோம்னா விடை பாருங்கள் 3 லிட்டர் பால் கிடைக்கும் மாணவர்களே. இப்போ நம்ம செஞ்ச கணக்கெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முதல்ல என்ன செஞ்சோம், சாதாரணமாக எல்லா இயல் எண்களுக்குமே பகுதி 1 இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சார் சொன்னேன் சரிங்களா. எல்லா இயல் எண்களுக்குமே பகுதி 1, ஏன்னா அது முழு பகுதியாக இருக்கிறதுனால நம்ம பகுதி 1 சொல்கிறோம். அது எப்போ நமக்கு பயன்படுது அப்படின்னா, வகுக்கும்போது அதை பெருக்கலாம் மாற்றுறோம், ஒரு எண்ணெலாம் வகுக்கும்போது அதை பெருக்கலாம் மாற்றும் போது, அப்போ அது தலைகீழி ஆகும்போது இந்த 1 மேலே போகும்போதே நமக்கு அது பயன்படுது சரியா மாணவர்களே. அப்போ ஒரு எண்களில் பகுதி தொகுதி தெளிவாக நமக்கு தெரியணும், அதை தலைகீழி ஆக்கும்போது நமக்கு தெரியணும், வகுக்க வேண்டியதை தலைகீழி ஆக்கி பெருக்கலாங்கிறத நம்ம இன்னைக்குள்ள வகுப்பில் நம்ம படிச்சிருக்கோம் மாணவர்களே. அதாவது எந்த ஒரு எண்ணெய் கொடுத்தாலும் பின்ன எண்ணால் வகுக்கும்போது அந்த பின்ன எண்ணெய் தலைகீழி ஆக்கி நம்ம என்ன செய்யலாம், பெருக்கி போட்டோம்னா நமக்கு விடை கிடைக்கும் மாணவர்களே. இப்போ நம்ம பாடப்பகுதியில் இந்த 30 இருக்கக்கூடிய 5 கணக்கில் ஒரு கணக்கு சார் செஞ்சுட்டேன், மீதம் இருக்கக்கூடிய 4 கணக்கை நீங்கள் செஞ்சு உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்பும்படியாக கேட்டுக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், அடுத்த வகுப்பில் சந்திக்கலாமா மாணவர்களே. நன்றி மாணவர்களே.